ஹாய், வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் ரெசிபி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த நானை வந்து நான் காலையிலே வந்து மைதா மாவு, பிரெட் கிராம்ஸு, பால் மூணுத்தையும் போட்டு பிசைஞ்சு 5 to 6 hours நல்லா ஊறணும். ஊறினவுடனே நான் உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும், நான் போடுறதுக்கு கொஞ்சம் புசு புசுன்னு வரும். இப்போ இந்த நான் எப்படி உருட்டலான்னு பாருங்கள். நானுக்கு ஃபஸ்ட்டு மாவை உருண்டே உருட்டிட்டு அப்புறமா சப்பாத்தி கல்ல இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு இந்தமாரி ஃபோல்ட் பண்ணணும், இந்தமாரி மடிச்சுக்கணும். சம்சா ஷேப் மாதிரி இந்தமாரி மாவை மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு திரும்பவும் உருட்டணும். ஷேப்புக்கு நல்லா நான் ரெடி பண்ணிட்டு தவாவில் போட்டு எடுக்கிறப்ப பார்க்கலாம். இன்னொரு மெத்தட், இதில் வந்து தண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணின்னு தண்ணியை தடவிட்டு, தண்ணி தடவுன பக்கம் தவா பக்கமாக இருக்கணும். போட்டுட்டு வந்து ஹோட்டல்ல செய்யற மாதிரி இருக்கும். நானும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் வேகணும், வேகல. நான்ஸ்டிக் பேனா இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு. இது வந்து இரும்பு தவான்றதால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. நம்ம செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலாவை நான் கூட நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பராக இருக்குது.